வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வணக்கம் அம்மாவின் கிச்சனில். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, மாங்காய் இஞ்சியை வைத்து ஒரு சாதம் ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். மாங்காய் இஞ்சியை நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் திருவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை நான் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வெடிக்கிற மாதிரி ஒரு குச்சி குச்சாக வெடித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க பரவாயில்ல. வானல் காஞ்சிருச்சு, நம்ம தாளிக்கே தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1.5 டேபிள்ஸ்பூன். உளுத்தம் பருப்பு 1. இது வறுப்படட்டும். வறுத்த கருவேப்பிலை, காரத்துக்கு நான் 3 சின்ன பச்சை மிளகாய் தான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மாங்காய் இஞ்சி போட்டுறேன். மாங்காய் இஞ்சி கொலஸ்ட்ராலை குறைக்கும், வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இது உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து வேற பண்ணும்போது இந்த மாதிரி ரைஸ் மாதிரி பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது டேஸ்ட் வந்து இஞ்சி போல் காரமாக இருக்காது. மாங்காய் எப்படி சாப்பிட்றோமோ மாங்காயோட ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் வதங்கட்டும். வெங்காயம், பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள், அளவு உப்பு, சாதம் உடைச்சி வச்சு சாதத்தை போட்டுறேன். சாதத்தை கலரி விடுவோம். ஸ்டேஜோட நிறுத்திக்கணும்னாலும் நிறுத்திக்கலாம். கொஞ்சம் நான் புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 லெமன் ஜூஸு, 1 லெமன் பழத்தோட எடுத்த ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் வந்து நம்ம இஞ்சியும் இதுவும் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கலந்து விட்டுருலாம் நல்லா. இந்த ரைஸ்க்காக ஒரு தொட்டுக்கிறதுக்கு 1 துவையலுக்காக நான் கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளி வறுத்து வச்சுருக்கேன். துவையலுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம் டேஸ்ட்டுக்கு, கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம், இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்துட்டு மாங்காய் இஞ்சி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுப்போம். மாங்காய் இஞ்சி ரைஸும் துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் என்ற பட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.